ஹை ஃப்ரெண்ட்ஸ், ட்ரூத் ஆர் டேர் சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 11 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் பயோ இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. இதனால பயோவும் என்ன நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பயோ லார்ட் நேச்சுரல் எல்ஃபா அட்டாக் பண்ண போயிடுறான். அப்போ தெரியாம இங்க இருக்க மூட்டையை விரக்கி வச்சிடறான். ஆனா அதுல பார்த்தா ஃபுல்லா சால்ட்டா இருக்கு. இதனால லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் இங்க இருக்கிறவங்க கிட்ட, அப்போ நீங்க எல்லாம் சில்க் எடுத்துட்டு வரலையா, நீங்க எல்லாரும் சால்ட் தான் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பயமும், ச்சே என்ன ஒரு பெரிய விஷயம், இவ்வளவு நாளா நீங்க சில்க் வித்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், சால்ட் ஸ்மக்லர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த சால்ட் எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி கொண்டுட்டு இருந்த பேரு வாங் பியோ. ஆனா நம்ம வாங்னு வச்சுக்கலாம். அவனும் பயோ கிட்டையும் லார்ட் நேச்சுரல் எல்ஃப் கிட்டையும் இதெல்லாம் கேக்குறக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவங்க ஒரு கையில உண்டி உள்ள வச்சுக்கிட்டு அதை வச்சு அங்க இருக்கவங்க கூட எல்லாம் மறைஞ்சு நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை வாங் பயோ பாத்துறான். அவன் ஹீரோயின் மேல ஒரு அம்பு வர விட்டுறான். அப்போ லார்ட் நேச்சுரல் எல்ஃப் அதை பார்த்துட்டு ஹீரோயினை வந்து பிடிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போடவே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி பயமும் அங்க இருக்க சால்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். லார்ட் நேச்சுரல் எல்ஃப் ஹீரோயின் கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வாங் பயோவும், உனக்கு தெரியாதா நான் விட்ட அம்புல பாய்சன் இருந்துச்சு, உனக்கு அதோட ஆன்டிடோட் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லார்ட் நேச்சுரல் எல்ஃப் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அந்த ஆன்டிடோட்டா கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இதனால வாங் பயோவும், நீ நீண்டும் பண்ணு நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் வேற வழியே இல்லாம நீண்டும் பண்றாரு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோவா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் செமைய டயர்ட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸ்ல இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வந்துட்டு இருக்கு. டக்குனு வாங் பயோவும் லார்ட் நேச்சுரல் எல்ஃப் கிட்ட போய், உன்னோட ஃபேஸ இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்க்ல கைய வச்சிடறாரு. ஆனா அதுக்குள்ள லார்ட் நேச்சுரல் எல்ஃப் டக்குனு அவர்கிட்ட இருக்க ஆன்டிடோட்டை வாங்கிட்டு அவரை எட்டி வச்சிடறாரு. இப்போ வாங் பயோவோட ஆட்களும் லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கடைசியில லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் அந்த வாங் பயோவை ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடறாரு. இதனால அவனும் தூரமா போய் விழுந்துடுறான். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் வாங் பயோவை கூட்டிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சு எப்படியோ ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோனால நடக்க கூட முடியல. இதனால ஹீரோவும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினும் அவங்க மேலேயே விழுந்துடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் மயக்கத்துலதான் இருக்காரு. ஆனாலும் ஹீரோயின் கிட்ட, நீ என்ன என்ன கிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும், நான் அப்படியெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்ன என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும், இந்த நிலைமையில உங்களுக்கு இதெல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குனா அடிச்சிடறாங்க. ஆனா ஹீரோ இரும்பவே ஆரம்பிச்சிடறாரு. இதனால ஹீரோயினும், சாரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டயும், என்ன மன்னிச்சிருங்க எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நீ தான் என்ன சேவ் பண்ணிருக்க, நீ மட்டும் இல்லீனா நான் எந்நேரம் உயிரோடு இருப்பேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தங்கிக்கலாம், நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. பயமும் அவனோட ஆட்களும் அந்த சால்ட் எல்லாம் எடுத்துட்டு டிராகன் ஸ்டாக் எடுக்கே போயிடுறாங்க. அப்போ நான் பாட்டையானும், பரவாயில்லையே இந்த டைம் ஏகப்பட்ட திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பயோ, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க, நாங்க இந்த சில்க் எல்லாம் எடுக்க போனோமா, அப்போ அங்க லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் வந்துட்டான், நான் அவனை அடிக்க போகும்போது தெரியாம அங்க இருக்க ஒரு மூட்டையையும் கிழிச்சிட்டேன், ஆனா கடைசியில பார்த்ததான் தெரியுதா அதெல்லாம் சால்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால நான் பாட்டையானும், அப்போ இவ்வளவு நல்லா அவங்க துணிகளை எடுத்துட்டு போலையா, சால்ட்டை தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பயோவும் லார்ட் நேச்சுரல் எல்ஃபும் அவங்களும் சண்டை போட்டு இருந்தாங்க, அப்போ நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால ஊவும், அப்போ இதுல ஊம் பங்கு எதுவுமே கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீ நைஸாக எடுத்துட்டு வந்துட்டேன், இதுல உன்னோட டேலண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான்சியங், அதை கூட நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பயோவும், அப்பாடா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டது நான்சியங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் இருக்கு, இதெல்லாம் எடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாட்டையானும், சரி சரி எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான்சியாங் கிட்டையும், பாரு இப்பதான் பயோ உன்னை பத்தி கேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான் போல, அப்போ லேடி லிங்கியவை நீ நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நான்சியாங், இல்ல இல்ல அவளையெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது, அவளை ஃபர்ஸ்ட் அவளோட இடத்துக்கே தாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நான் பாட்டியானோ, அழகோட அருமை என்ன மாதிரி ஒரு ஹீரோக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான்சியாங், ஏன்னா அவ அழகா இருக்காளா, இப்போ நீங்க அவளை இங்கிருந்து அனுப்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இதனால நான் பாட்டியானோ செமைய கடுப்பாகி, போ நீ போய் ஃபர்ஸ்ட் அங்க இருக்க ட்ரெஸ் எடுத்து தைச்சுக்கிற வழியே பாரு அப்படின்னு அவளை தாட்டி விட்டுறாங்க. வாங்கியோவும் அவனோட பாஸ் அவன் ஒரு பெட்டா பச்சோந்திய போய் வளர்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம சால்ட் ஸ்மக்லிங் பண்றோங்கிற விஷயத்த லார்ட் நேச்சுரல் எல்ஃப் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால
அவரும் செமைய கடுப்பாகிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, சரி நீங்க எப்ப இருந்து லார்ட் மேக்ஸ்வெல் இன்ஃபா சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும், என்னோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, அவங்கள இந்த திருட கூட்டம் தான் கொண்டுட்டாங்க, அதனால அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க இறந்த விஷயத்த யோசிச்சு யோசிச்சு எனக்கு தூக்கம் வராது, அதனாலதான் நான் லார்ட் மேக்ஸ்வெல் இன்ஃபா சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும், சரி உங்களுக்கு எதை பிடிக்கும், மேஷி குவீனா இருக்க பிடிக்குமா இல்ல லார்ட் மேக்ஸ்வெல் இன்ஃபா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், எனக்கு லார்ட் மேக்ஸ்வெல் தான் பிடிக்கும், ஏன்னா நான் இந்த டைம் தான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும், ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில ரியோவை பத்தி கேக்குறாங்க. என்ன, ரியோவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கும் ஹீரோயின் ஜெலஸ் ஆகுறாங்கிற விஷயம் புரியுது. இதனால ஹீரோவும், நான் ஒரு தடவை நிறைய கிட்ட பசங்கெல்லாம் ரியோ கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க விஷயத்த கவனிச்சேன், அதனால அந்த டைம்ல போய் ரியோவை காப்பாத்தினேன், ஆனா அவளை நான் ஃபெலிசிட்டி டவர்ல தங்க வச்சேன், கடைசியில தான் தெரிஞ்சது அவளுக்கு நல்லா பிசினஸும் பண்ண வருதுன்னு, அதனால அதை நான் அவகிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நான் உங்ககிட்ட கேர் பண்ணிக்கிறாங்க போலன்னு தானே சொன்னேன், நீங்க ஒண்ணும் எனக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும், என்ன நீ எதுக்காக இவ்வளவு ஜெலஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நான் அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஃபெலிசிட்டி டவர் உங்களுக்கு தானா, என்னோட ஸ்வீட் அண்ட் சோர் ரிப்ஸ் அங்கதான் இருக்கு, ஆனா அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பிளீஸ் எனக்காக அதோட விலைய கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு எப்பெல்லாம் அந்த சாப்பிடணும்னு தோணுதோ நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு திரும்ப அவங்க அம்மாவை கொண்ட விஷயம் கனவு வந்துருது, இதனால அவரும் பதறி போய் எந்திரிக்கிறாரு. டக்குன்னு ஹீரோயினும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும், எங்க அம்மாவை கொண்ட விஷயத்த நான் திரும்ப கனவு கண்டேன், ஆனா அதுல இருந்த யாருமே எனக்கு தெரியல, எங்க அம்மாவை கொண்டவங்க கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக்க வச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவங்க கூட எப்பவுமே இருப்பேன், உங்க அம்மாவை யார் கொண்டாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திரும்ப ஹீரோ மலையை படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. நீ போய் தூங்கு, நான் வெளியிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா லேடி லிங்கம், இல்ல இல்ல நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்றான். ஆனா திடீர்னு பார்த்தா அவனோட சவுண்டையே காணும், இதனால லேடி லிங்கம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அவன் நின்னுட்டே தூங்கிட்டான் போல, டக்குனு கீழே விழுகிறான். இதனால ஹீரோயினோட அப்பாவும் பயோவை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஊ அங்க வந்து அவங்க தேடிட்டு வந்த சால்ட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் பயோவோட ரூம்ல வச்சிட்டு இருக்கான், ஏன்னா அப்பதான் அவன் நான் பாடியன் கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவான்ட்டு. இந்த விஷயத்த லேடி லிங்கமும் ஹீரோயினோட அப்பாவும் கண்டுபிடிச்சாங்க. லேடி லிங்கமும் ஹீரோயினோட அப்பா கிட்ட, அங்க பாத்தீங்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னு, வாங்க நம்ம போய் பயோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா, பாரு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க, இந்த சான்ஸை விட்டா நம்ம திரும்ப போறதுக்கு சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லேடி லிங்கம், உங்களுக்கே தெரியும் பயோ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான்னு, அதனால பிளீஸ் வாங்க நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதனால ஹீரோயினோட அப்பாவும், சரி என்னதான் இருந்தாலும் என்னால உன்ன தனியா விட்டுட்டு போக முடியாது, வா நம்ம போய் பயோவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. லேடி லிங்கமும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்துட்டு பயோவை எந்த அளவுக்கு எழுப்புறாங்க. அவனும் டக்குன்னு எந்திரிச்சுட்டு பலட்டைட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினோட அப்பா, பலட்டைட்லாம் நல்லாதான் இருக்காங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னு சொன்னா அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துறான். இதனால லேடி லிங்கமும் அவனை பிடிச்ச ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி எப்படியாச்சும் அவனை எந்திரிக்க வைக்கலான்னு பார்த்தா அவங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இதனால லேடி லிங்கமும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை எழுப்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அவனும் கடக்கணும்னு அவனோட ரூமுக்கு போய் அங்க தூங்கிட்டு இருக்கவங்களை எல்லாம் எழுப்பி, நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ரூமுக்குள்ள யாரும் நுழையாம பாத்துக்க சொன்னா நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு கட்டில் கடியில என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இவங்க திருட்டிட்டு வந்த பொருள் எல்லாம் இருக்கு, இதனால அவனுங்களும் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பயோவும், சீக்கிரமா நீங்க அவங்களோட மேல் சட்டையெல்லாம் போட்டுட்டு என் கூட கிளம்பிவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயோவும் ஊவோட ரூமுக்கு போய் அங்க இருக்கவங்களையெல்லாம் ஒரு புகைய போட்டு தூங்க வச்சுட்டு பயோவோட ஆட்கள் கிட்ட சொல்லி அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஊவோட ரூம்ல வைக்க சொல்லிடுறான். அவனும் கடக்கணும்னு லேடி லிங்கோ கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைன்னா நிறைய என்ன நடந்திருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லேடி லிங்கியோ, நீ எல்லாமே சரியா பண்ணிட்டல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயோவும், சின்ன வயசுல இருந்து யாருமே என்ன பத்தி கேர் பண்ணிக்கிட்டதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இதனால லேடி லிங்கியோவும், என்னாச்சு உன்னை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா பயோ, எனக்கு தான் அம்மா அப்பா இல்ல, அப்புறம் என்ன பத்தி யாரு கண்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் பாட்டேன்னு என்ன சின்ன வயசுலயே தத்து எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதனால நானும் இங்கே சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லேடி லிங்கியோ, நீ ஏன் இங்கிருந்து வேற இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பயோ, நான் எங்க போகணும்னு நீ நினைக்கிற, ஒரு இடத்துல சேர்ந்துட்டோம்னா அங்கிருந்து போறது
தூங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மவுண்டைன்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, என்ன நீ டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், இல்ல இல்ல என்னோட ஃபுட் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ டெப்டி ஜெனரலும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படிதான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ, நான் எல்லாமே பேலஸ்க்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. டெப்டி ஜெனரலும் ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நான் பாட்டையானும் நைட் ஃபுல்லா குடிச்சதுனால சம தலைவலியோட இருக்காரு. அப்போ உவும் அங்க வந்து, நான் பாட்டையான் கிட்ட, இந்தாங்க உங்களுக்காக தானே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதுக்காக தான் வந்த, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நான் பாட்டையானும் கேக்குறாரு. அதுக்கு உவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டையான் கிட்ட, உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதா வேணாமான்னு தெரியல, ஆனா நேத்து நைட்டு என்னோட பசங்க எல்லாம் வெளில போயிருக்கும் போது பயோவோட ஆட்கள் அங்கிருக்க சால்ட்டை எல்லாம் அவனோட ரூம்க்கு எடுத்துட்டு போன விஷயத்த பாத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நான் பாட்டையானும், திருடிட்டு வந்த சால்ட்டை திரும்ப அவனோட ரூம்க்கு எட்டு போனது தப்பு, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது இதை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பயோவும் அங்க வந்துடுறான். ஆனா அவன் இன்னும் பெரிய பாஸ்கெட்ல ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸை கொண்டு வந்திருக்கான். இதனால உவும், என்ன நீ எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்றேனோ அதையே தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உவும் பயோ கிட்ட, உன்னை இத்தனை நேரமா நான் பாட்டையான் தேடிட்டு வந்தாரு அப்படின்னு வேற சொல்றான். இதனால பயோ புரிஞ்சுதா, ஆனா எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், அதனால நீங்க இங்க இருக்க எல்லா ரூமையுமே சர்ச் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் பாட்டையானும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா கடைசியில பார்த்தா உவோட ரூம்லதான் அந்த பொருள் எல்லாம் இருந்திருக்கு. இதனால நான் பாட்டையன் செமையா கடுப்பாகிறாரு. ஊ கிட்ட வந்து, என்னதான் ஆச்சு உனக்கு, இப்ப சொல்லு, இவன் உன்னோட ஆள் தானே, அப்போ இதுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் செமையா பயந்து போயிடுறான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீண்டன் வர போட்டு, சப்போஸ் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேனா இடி விழுகும் போது நான் செத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால பயம், அப்போ நீ சீக்கிரமா சாக போறியா அப்படின்னு வேற சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா நான் பாட்டையான் செமையா கடுப்பாகி, என்னதா இருந்தாலும் இவன் உன்னோட ஆளு, அதனால என்ன பண்ணணும் நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.